அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாக வருவது போகிப் பண்டிகை. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜனவரி 13 அல்லது 14 தேதிகளில் வரக்கூடியதாக இருக்கும். மேலும் அறிவதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப வீட்டில் இருக்கும் தேவையற்ற பொருட்களையும் குப்பைகளையும் மற்றும் மனதில் இருக்கும் தேவையற்ற தீய எண்ணங்களையும் ஒழித்து தீயிட்டு எரித்து போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடுகின்றனர். அப்போது குழந்தைகள் சிறு பறையை கொட்டி குதூகலிப்பர். பிறகு வீட்டின் வாயிலை தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து அழகான கோலம் போடுவர். பழையனவற்றை போக்கக்கூடிய இந்த பண்டிகைக்கு போக்கி என்ற பெயர் இருந்தது. அது காலப்போக்கில் மருவி போகி என மாறியுள்ளது. இதே போன்று பழையனவற்றை கழித்தலை வெளிநாடுகளில் ஸ்பிரிங் கிளீன் என்று கூறுகின்றனர். போகி தினத்தின் அதிகாலையில் அந்த வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவி வீட்டின் நிலைகளுக்கு மஞ்சள் பூசி திலக்கமிட்டு கூரையில் வேப்பிலை, பூலாப்பூ, ஆவாரம்பூ சுருகியும் மாயிலை தோரணம் கரும்பு வைத்து அழகுபடுத்தி தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து பூஜை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வீட்டில் இருக்கும் தெய்வங்களை வணங்குவர். இதனை நிலைப்பொங்கல் என்று கூறுவர். இதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் விலகி லட்சுமி கடாட்சம் பெருகும். இந்த தினத்தில் வடை, பாயசம், சிறுதானியங்கள், கோழி, மொச்சை, பருப்பு வகைகள் உள்ளிட்டவை இறைவனுக்கு படைக்கப்படும். போகி என்று பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தும் போது பிளாஸ்டிக், டயர்கள் உள்ளிட்டவை எரிக்கப்படுவதால் காற்று மாசுபடுகிறது. முடிந்தால் நாம் எதையும் எரிக்காமல் இருப்பதே இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மையை பயக்கும். நன்றி.